வணக்கம் நண்பா, இது ஒயிட் டென்ஷன். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சூர்யா அவர்கள் நடிக்கிற விடுதலை படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த நிறைய ஃபோட்டோஸ் வெளியே வந்திருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சூர்யா அண்ணனை பற்றி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அதுவும் மெயின்லாம் வரலங்க, சைட் ஆக்டராக நடிச்சிருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு தெரிய ஆரம்பித்தார். முக்கியமாக சொல்ல போனால், வெண்ணிலா கபடி குழுன்ற படத்தில் தான் வந்து பொரோட்டா சூர்யா நம்ம எல்லாருக்குமே அறிமுகமானார். நம்ம சூர்யாண்ணன் நம்ம ஜெயம் ரவி நடித்த தீபாவளி படத்தையும் நம்ம சூர்யாவண்ணன் நடிச்சிருக்காரு. அதாவது மார்க்கெட்ல மீன் விற்கிறவரா நம்ம சூர்யாவண்ணனுக்கு அடையாளம் கொடுத்தது பரோட்டா. இந்த பரோட்டாவாலேயே நம்ம சூர்யாவண்ணன் ஒரு பேரு பரோட்டா சூர்யா மாறிச்சு. அது எல்லா இடத்துலயுமே வந்து ஃபேமஸ் ஆச்சு. அடுத்தடுத்த படங்கள்ல நம்ம சூர்யாவண்ணன் வந்து காமெடியா நடிச்சிருந்தாரு. இதுக்கப்புறம் வந்து காமெடியனா இல்லாம அதுக்கும் தாண்டி ஒரு படி மேல போயிட்டு ஹீரோவா நடிச்சிருக்காரு நம்ம பரோட்டா சூர்யாண்ணன். சீமராஜா படத்துல நம்ம பரோட்டா சூர்யாண்ணன் வந்து சிக்ஸ் பேக் வச்சுட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம பரோட்டா சூர்யாண்ணன் ஹீரோவா ஆகுறதுனால தொப்பா இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு மாஸ் லெவல்ல வந்திருந்தாரு. அதுவும் அந்த கெட்டப்ல போட்டோ ஷூட்ல வந்து வேற லெவல்ல நம்ம பரோட்டா சூர்யாவை பண்ணியிருந்தாரு. நம்ம வெற்றிமாறன் அவர்களுடைய டைரக்ஷன்ல நம்ம விஜய் சேதுபதி கூட சேர்ந்து நம்ம பரோட்டா சூர்யாவை நடிக்கிறாரு. ஆனா இந்த வாட்டி வந்து காமெடியா இல்லாம மெயின் ரோலா நம்ம பரோட்டா சூர்யாவை தான் நடிக்கிறாரு. இந்த படத்தோட ஹீரோ நம்ம பரோட்டா சூர்யாவை தான். இதுல வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. இவர் மெயின் ரோல் பண்ணாம எந்த மாதிரி ரோல் பண்ண போறாருன்னு பார்த்தா, டோட்டல வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். இந்த படத்துல காட்டுக்குள்ள இருக்க ஒருத்தரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் படை போகுது. அந்த போலீஸ் படையில நம்ம சூர்யாண்ணன் இருக்காரு. இவரு தான் இந்த படத்தோட ஹீரோ. அது மட்டும் இல்லாம அவர் பிடிக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அது வேற யாரும் இல்ல, நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான். இந்த கெட்டப் எல்லாம் பார்க்கும் போது நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்துல வந்து கொஞ்சம் வயசான மாதிரியும், இவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஸ்டோரி வந்து வேற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய விடுதலைக்கும் நம்ம சூர்யாண்ணன் வந்து உதவி பண்ணுவாரோ இந்த படத்துல எனக்கு தோணுது. இந்த படத்து மூலியமா நம்ம சூர்யாண்ணன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்காருங்க. இப்ப ரிலீஸ் ஆனா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களிடையே டான் படத்துல நம்ம சூர்யாண்ணன் நடிச்சிருக்காருங்க. இந்த படத்துல நம்ம சூர்யாண்ணனுக்கு வந்து அந்த அளவுக்கு காமெடி சீன்ஸ் எல்லாம் இல்ல, ஆனா ஒரு சில இடங்கள்ல கொடுத்திருக்காங்க. அந்த இடங்கள்ல எந்த அளவுக்கு நம்ம சூர்யாண்ணன் பெஸ்டா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செமையா பண்ணிருக்காரு நம்ம பரோட்டா சூர்யாண்ணன். இப்ப ரிலீஸ் ஆக போற இந்த விடுதலை படத்துக்கு அப்புறம் நம்ம சூர்யாண்ணன் அடுத்தடுத்த படங்கள்ல மெயின் ரோல் நடிக்கணும்னு நானும் ரொம்ப ஆசைப்படுறேன். ஓகே நண்பா, நீங்க நம்ம பரோட்டா சூர்யாண்ணன் அடுத்தடுத்த படங்கள்ல எந்த மாதிரி நடிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.